வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகராட்சிக்கு உட்பட்ட 13வது வார்டு பேகஸ்பா அன்னை சத்யா தெருவில் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் தார் ரோடு அமைக்கும் பணி நடக்கிறது. இதை திமுக பிரமுகர் கோட்டி என்பவர் மேற்கொள்கிறார். தரமற்ற முறையில் தார் ரோடு அமைப்பதை அறிந்த கிராமப்பகுதி மக்கள் பணியை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பலமுறை நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என குற்றம் சாட்டினர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ஆம்பூர் நகராட்சிக்கு உட்பட்ட 13வது வார்டு இது. 13வது வார்டில் அன்னை சத்யா தெரு இது. இந்த தெருவில் ரோடு போடுறதுக்காக ஜேசிபி எடுத்து வந்தாங்க. அவங்ககிட்ட நாங்கள் என்ன கோரிக்கை வச்சோனாக்கா, அவங்க என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட்னாக்கா, ரோடு நோண்டி போடாமல் அப்படியே சும்மா இந்த ஒரு அரை இன்ச்சு கூட அவங்க கீழே போடாமல் சும்மா மேலாக்கா கீழே போட்டு போனாங்க. ஏன் மேலாக்கா நீங்கள் போடுறீங்க, அந்த இது அந்த பழைய சிமெண்ட்டு இதெல்லாம் நீங்கள் இப்போ நோண்டி தான் நீங்கள் போடணும் அப்படின்னு கேட்டதுக்கு, ஜியோ ஆர்டர் அதுதான் வந்துக்குது, இப்போ கான்ட்ராக்ட் எடுத்துவாங்க அப்புறம் தான் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. யார் கான்ட்ராக்ட் எடுத்துன்னு கேட்டு கோட்டீஸ்வரன்றவர் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவரை கூப்பிடுங்க, அதனால நிற்க வைங்க, வேலை நிற்க வைங்க, இங்கே இருக்கிற அந்த பழையரோட நோண்டிட்டு தான் போடணும், நீங்கள் மேலாக்கா அரைஞ்சு கூட நோண்டாமல் நீங்கள் அப்படியே ரோடு போட்டாக்கா ரெண்டே மலைக்கு இந்த ரோடு வந்து நிற்காது, தாங்காது, இந்த தெருவில் இருக்கிறவங்க தான் நாங்கள் நாளைக்கு நாங்கள் தான் பாதிக்கணும், அதனால் நீங்கள் இந்த வேலையை செய்யாதீங்க, அரைஞ்சாவது நோண்டிட்டு போடுங்க. நான் சொன்னதுக்கு அவங்க வந்து இப்போ அவங்க எந்த அதிகாரிக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு தெரில, அவங்க யாராருக்கும் ஃபோன் பண்ணாங்க, ஃபோன் பண்ணிட்டு ஜெயிச்சு போயிட்டு திருப்பி போயிட்டாங்க. ஐயா, இந்த தெருக்கு நியாயம் கிடைக்கணும், இந்த ஸ்ட்ரீட்ல ரோடு போட்டிருந்தாக்கா அந்த அரிஞ்சு அந்த இது பழைய ரோடு எல்லாம் உடச்சு நோண்டி எடுத்துட்டு புது ரோடு போட்டாதான் இந்த ரோடு நல்லா இருக்கும். அது இல்லாமல் காவா எடுத்து 3 வருஷம் ஆகுது ஐயா, அந்த பக்கம் நீங்க இப்ப நீங்க பார்த்தா தெரியும், இந்த பக்கம் வந்து காவா எடுக்கிறதுக்கு யாருமே வரதில்லை, இது வரைக்கும் அப்படியே தேங்கி நிக்குது, இதனால இந்த டெங்கு காய்ச்சல் மலேரியா வேற என்ன நோய் மொத்த நோய் இங்க வருதுங்க. இது மூலமா ஆம்பூர் நகராட்சிக்கு பல முறை நாங்க ரிப்போர்ட் பண்ணியோம், எந்த நடவடிக்கை எடுக்குங்க ஐயா. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் தைப்பிரதோஷத்தையொட்டி சிறப்பு பூஜைகள் மற்றும் மகா தீபாராதனைகள் நடைபெற்றன. இதையொட்டி கோவில் கொடிமரம் அருகே நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். திருநள்ளாறு சனி பகவான் கோவிலில் நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்தனர். திரளான பக்தர்கள் நந்தி பகவானை வழிபட்டனர். Thank you.
பிரதோஷத்தையொட்டி தஞ்சை பெருவுடையார் கோவில் மகாநந்தீயம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். மாவட்டம் பன்ருட்டி திருவதிகை நெடில நதிக்கரையில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வீர ஆஞ்சநேய சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று கோலாகலமாக நடந்தது. முன்னதாக யாக பூஜைகள் மற்றும் ஹோமங்கள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து புனித நீரை கோவில் கலசத்தில் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். ராமேஸ்வரம் மீனவர்கள் 19 பேர் 2 விசைப்படகுகளில் இந்திய கடல் பகுதியில் மீன்பிடிக்க சென்றனர். நெடுந்தீவு அருகே இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ஒரு படகில் இருந்த 7 மீனவர்களையும் மற்றொரு படகில் இருந்த 12 மீனவர்களையும் கைது செய்தனர். பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2 விசைப்படகுகளை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் யாழ்ப்பாண மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். எதிர்ப்பை மீறி மதுரை மாவட்டம் ஆ புதுப்பட்டியில் இருந்து அழகாபுரி வழியாக கீழக்கரை ஜல்லிக்கட்டு மைதான ரோடு விரிவாக்கம் செய்யும் பணியை நெடுஞ்சாலைத்துறை ஜெட் வேகத்தில் மேற்கொள்கிறது. இதற்காக ரோட்டோரம் இருபுறமும் இருந்த பழமையான ஏராளமான மரங்கள் வெட்டி அகற்றி பெரும் தொகையை அதிகாரிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் பார்த்துவிட்டதாக புகார் எழுந்துள்ளது. அழகாபுரியில் மட்டும் விபத்து அபாயத்தில் உள்ள 20 மின்கம்பங்களை மாற்று இடத்தில் வைக்காமல் மின்கம்பத்தை சுற்றிலும் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. அந்த சாக்கடை போட்டாங்களா முதல்ல? இல்ல, அந்த பக்கம் இந்த போஸ்ட் மரத்தை எடுத்தாங்களா? அந்த முடக்கல பாருங்க, நெல்லக்கூட அடிச்சு நெல்லக்கூட அங்க அது ஆயிப்போச்சு. அங்க உட்காந்தா கதை உட்கார முடியல, ரோடு போடுறாங்க அதருது. என்ன பண்றாங்க அவங்க? இங்க நெல்லக்கூட கட்ட முடியல, அப்புறம் என்ன பண்றாங்க சொல்லுங்க. நீங்க அங்க பாருங்க, அந்த மரத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ரோடு எங்க போட்டுருக்காங்க? மரம் எங்க இருக்கு? இந்த மரத்தை ரோடுக்கு அதுக்கு எவ்வளவு சம்பந்தம் இருக்கு? ரோடு அங்க இருக்கு, ரோடுக்கு அதுக்கு எவ்வளவு சம்பந்தம் இருக்கு? இந்த மரத்தை சொன்னாங்க வெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க. பெரியாறு பாசன கால்வாய் பாலத்தை ஒட்டிய வளைவில் சிறு கிணற்றுக்காக ஆபத்தான முறையில் தடுப்பு சுவர் கட்டப்பட்டது. மற்றொரு இடத்தில் ரோட்டோரம் அபாய கிணறும் உள்ளது. சாலையோரம் அகற்றப்பட்ட மரங்களுக்கு பதிலாக புதிய மரக்கன்றுகளை நட்டு 5 ஆண்டுகள் நெடுஞ்சாலைத்துறை பராமரிக்க வேண்டும். தரமற்ற ரோட்டை பெயர்த்து எடுத்துவிட்டு சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்டர் செலவில் புதிய தரமான ரோடு அமைக்க வேண்டும். தாமதித்தால் சுற்றுவட்டார கிராம மக்கள் சார்பாக பல கட்ட போராட்டங்களை நடத்த வேண்டியிருக்கும் என எச்சரிக்கை விடுத்தனர். சாலை மட்டும் பாலம் கட்டிருந்தா போதும், இந்த 10 அடி எக்ஸ்டென்ஷன் இருக்கு. இந்த ரோடு போடாத அளவுக்கு இருக்கு, எக்ஸ்டென்ஷன் தேவையில்லாம கட்டி வச்சு இந்த பக்கமும் போக முடியாது, வண்டி இந்த பக்கமும் போக முடியாது.
குறுகலான பாதையை போட்டு பாலத்தை மட்டும் ஒரு வாவுத்தும் கட்டி வச்சிருக்காங்க. ஜெர்மன் பிராங்க் போர்ட் சிட்டி இடையே லுப்தான்ஷா ஏர்லைன்ஸ் விமானம் தினமும் இயக்கப்படுகிறது. லுப்தான்ஷா ஊழியர்கள் ஊதிய உயர்வு கேட்டு ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் லுப்தான்ஷா ஏர்லைன்ஸ் விமான சேவை ரத்து செய்யப்பட்டது. சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் 300 மேற்பட்ட பயணிகள் தவித்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் பெரும்பாக்கம் கல்குவாரியில் பாறைகளை உடைக்க வெடிமருந்து செலுத்தும் பணியில் எறையூரை சேர்ந்த ஐயனார் மற்றும் சேலத்தை சேர்ந்த ராஜேந்திரன் ஈடுபட்டனர். அப்போது திடீரென வெடி வெடித்ததில் மண் சரிந்த இருவர் மீதும் விழுந்தது. மண் சரிவுகளில் சிக்கி இருவரும் ஸ்பாட்டிலேயே பலியாகினர். குவாரி உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி உடல்களை வாங்க மறுத்து உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். கோவை ஸ்ரீகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரி சார்பில் மாநில அளவில் கல்லூரிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் போட்டி கோவை புதூர் ஸ்ரீகிருஷ்ணா தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் நடக்கிறது. நாக் அவுட் முறையில் SNMB மற்றும் டாக்டர் NGB தொழில்நுட்ப கல்லூரி அணிகள் மோதின. டாஸ் வென்ற SNMB அணி முதலில் பேட்டிங் தேர்வு செய்து 20 6 விக்கெட் இழப்புக்கு 159 ரன்கள் எடுத்தது. அணியின் பிரேம்குமார் 56 ரன்கள் மற்றும் கௌதம் 50 ரன்கள் எடுத்தனர். அடுத்து விளையாடிய NGB அணியின் ரேவன் 48 ரன்கள் மட்டுமே எடுத்து போராட மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களுக்கு அவுட் ஆகினர். இதையடுத்து NGB அணி 20 9 விக்கெட் இழந்து 114 ரன்கள் மட்டுமே எடுத்தது. SNMB அணி 45 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். துணைநிலை ஆளுநர் பொறுப்பு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உள்துறை அமைச்சரை சந்தித்து புதுச்சேரிக்கு எந்தெந்த திட்டங்களை கொண்டு வந்தார், எவ்வளவு நிதி இந்த முறை சென்றிருக்கும் பொழுது மத்திய அரசு புதுச்சேரி மாநிலத்துக்கு வழங்கியிருக்கிறது என்பது பற்றி தெளிவாக கூறவில்லை. இதிலிருந்து மிக தெளிவாக மத்தியில் உள்ள பாரதிய ஜனதாவினுடைய அந்த கட்சியுடைய தலைமை அலுவலமாக செயல்படுகின்ற ராஜ்பவனானது அதில் இருந்து கொண்டு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சுயவிளம்பரம் தேடி ஆளும் அரசை முடக்கிவிட்டு முதலமைச்சரை டம்மியாக ஆக்கிவிட்டு மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்று புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் நிற்பதற்கான வேலையை தொடர்ந்து 2 செய்து வந்தார். இப்பொழுதும் அவர் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் நிற்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் மும்முரமாக செய்து வருகிறார். ஆனால் அவர் கடைபிடித்தாலும் வாங்குவதற்கு யாரும் இல்லை. புதுச்சேரி தேங்காய்திட்டு பகுதியில் 45 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட தாய்சே துணை நல்வாழ்வு மைய கட்டிடத்தை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். மடிக்கணி புதுல அவருடைய பள்ளியை சென்று மடிக்கணி கொடுத்து கொண்டு வருகிறார்கள். இதுல ஒரு சின்ன ஒரு கோரை இடையில வந்து என்னன்னா, நம்ம சட்டமன்றத்துல அறிவிக்கும் போது படித்திருந்த பிள்ளைகள் இப்ப கல்லூரி சென்றுவிட்டாங்க. அவர்களுக்கும் அந்த மடிக்கு அந்த பெண்ணால படித்து வெளியே சென்று அவர்களுக்கு அந்த நான் சொல்லியிருந்தேன் அந்த 12 வகுப்பு படிச்சுட்டு வெளிப்பட கிடைக்குமா அப்படின்னாங்க.
நீங்க வெளியே போயிட்டாலும் சரி கூட்டு கூட்டு உங்களுக்கு சொல்லுங்க. அதே மாதிரி அவர்களுக்கு நிச்சயமாக மடிக்கணி கொடுப்போம். அவசியம். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை கங்கை கொண்டான் மண்டப தெருவை சேர்ந்தவர் சாந்தி மற்றும் கதிரவன். கூலி வேலை செய்து வரும் இவர்களின் 11 வயது மகன் சக்திவேல் மங்களாம்பாள் நடுநிலைப் பள்ளியில் 6 வகுப்பு படிக்கிறான். புதன் இரவு வாலாஜா பஜார் ரோட்டில் சக்திவேல் நடந்து சென்றான். ரோட்டில் மணிப்பர்ஸ் கிடந்தது. அதை எடுத்து பார்க்கையில் 10,000 ரூபாய் பணம் இருந்தது. பர்சிலிருந்த விலாசத்தை தொடர்பு கொண்டு பணத்தை சக்திவேல் உரியவரிடம் ஒப்படைத்தான். அவனது நேர்மையை தலைமை ஆசிரியர் ராஜேஸ்வரி மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் முன்னிலையில் பிரேயரில் வைத்து சக்திவேலை பாராட்டினர். புதுச்சேரி புராணசிங்கப்பாளையம் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஸ்மார்ட் வகுப்புகளை கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். இப்போ கிட்டத்தட்ட 14ஆம் தேதி ஒரு புதிய திட்டத்தை நாம கொடுக்க போறோம். என்ன கொடுக்க போறோம்? நீங்க எல்லாம் ஸ்கூலுக்கு வந்து படிச்சுட்டு சாயந்தரம் போகும்போது எப்படி போவோம்? நம்ம வீட்டுக்கு டயர்டா போவோம். அப்ப நீங்க டயர்டா போகும்பொழுது நீங்க இனிமே வீட்டுக்கு டயர்டா போக கூடாது, நீங்க ஒரு தெம்பா உற்சாகமா போகணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு இந்த ஆண்டு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்னாண்டு அறிவிச்சிருக்காரு. உங்களுக்கு தெரியுமா யாருக்காவது? சிறுதானிய ஆண்டு. வெரி குட். சிறுதானியாண்டா இந்த ஆண்டு அறிவிச்சிருக்காரு. அதனால உங்களுக்கு 14ஆம் தேதி மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களும் கவர்னர் அக்கா அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய காட்டேரிக்கு பூ ஸ்கூல்ல நம்ம தொகுதியில் இருக்கிற காட்டேரிக்கு பூ ஸ்கூல்ல அந்த ஃபங்க்ஷன் வச்சு அன்றைக்கு அந்த சிறுதானிய உணவு பிஸ்கட் ஸ்நாக்ஸ் சாயந்தரம் நீங்க ஸ்கூலுக்கு போ வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஸ்நாக்ஸ் கொடுக்க போறோம். தேசிய அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கு முன்னாள் அமைச்சர் உதயகுமார் மதுரையில் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். ஒரு 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 நிறுவனத்திலிருந்து ஒருத்தர் நீக்கப்பட்டார்னு வச்சுக்கோங்க, அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க. பத்திரிகையிலயோ டிவிலயோ கம்பெனிலயோ எந்த நிறுவனம் தான். ஆனா அந்த நீக்கப்பட்டவர் என்ன சொல்வாரு? எல்லாம் நான் செஞ்சதெல்லாம் தப்புதான் அப்படின்னு ஒத்துக்குவாரா? ஒத்துக்க மாட்டார். அவர்தான் இந்த கம்பெனியில இருக்கிறேன்னு சொல்லுவாரு. நீதிமன்றத்துக்கு போவாங்க. நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு ரெண்டு பேரும் அதை ஏத்துக்கிடுவாங்க. அல்லது மேல்முறையீட்டுக்கு போவாங்க. மேல்முறையீட்டுல தீர்ப்பு சொன்னதுக்கு பிறகு ஏத்துக்கிடுவாங்க. இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நம்ம போகலாம். இதுதான் உச்ச அதிகாரம் நம்முடைய இந்தியாவோட இந்திய அரசு அமைச்சர். அவங்களையும் சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க. தேர்தல் ஆணையம் சொன்னதுக்கு மட்டும் இல்லாமல் இப்ப நடைமுறையில பாத்தீங்கன்னா அனைத்தின அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் நடைபெற்ற தேர்தல்கள்ல இரட்டை இலச்சினத்துல நின்றுருக்காங்க, வேட்பாளர் நின்றுருக்கிறாங்க. இந்த சட்டமன்றத்திலயும் நாங்க வந்து நின்று வெற்றி பெற்றிருக்கோம். இதுல எந்த குழப்பமும் இல்லை. ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளானவங்க சில நேரத்துல விரக்கின் வெளிந்ததால ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக சில இதெல்லாம் பேசதான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. தெளிவா சொல்றேன், எங்க பொதுச் செயலாளர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அப்படின்றத வந்து தெளிவா டிக்ளேர் பண்ணிட்டார். பாரதிய ஜனதா கட்சியோடு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கிடையாது, வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி கிடையாது அப்படின்னு எங்க பொதுச் செயலாளர் பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒட்டுமொத்த 2 கோடி தொண்டர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒட்டுமொத்த தலைமை கழக நிர்வாகி மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற முன்னாள் நாடாளுமன்ற அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொதுச் செயலாளர் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல என்ன உங்களுக்கு சந்தேகம்? தெளிவா சொல்லிட்டாங்க.